ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து மராத்தியர் இந்த லெசனோட பாதி பார்த்துருந்தோம், மீதி பேலன்ஸ் இந்த லெசனில் பார்க்கலாம். வருவாய் நிர்வாக அமைப்பிலேருந்து நம்ம பார்க்கணும், அது வரைக்கும் பார்த்துருக்கோம். மொத்த உற்பத்தியில் வந்து அரசின் உரிமையாக வந்து 30% வந்து நிர்ணயிக்கப்பட்டு அது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. பின்னர் இந்த வரி 40% அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிவாஜியோட வருவாய் நிர்வாகம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சவுத் மற்றும் சர்தேஷ்முகி இந்த வரியை பற்றி சொல்லியிருக்காங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்ற இரண்டு வரிகளை தனது சாம்ராஜ்யத்தின் அண்டை பகுதிகளான முகலாய மாகாணங்களிடமிருந்தும் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்ற பகுதிகளிலிருந்தும் சிவாஜி வந்து வசூலித்தார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மராத்தியர்களுக்கு இந்த வரியை வந்து அவர் விதிக்கலை. அவர் வந்து யாருக்காக வச்சுருந்தானா, முகலாய மன்னர்கள் மாகாணங்களிடமிருந்தும் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்தும் கைப்பற்ற பகுதிகளில் இருந்த மக்களுக்கு தான் வந்து இந்த வரியில் விதிக்கப்பட்டது, சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. அடுத்ததான் மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் வந்து 1/4 சவுத் என வசூலிக்கப்பட்டது. அப்போ சவுத் வரி என்னது அப்படின்னு பார்த்தா 1/4 1/4. அடுத்ததாக சர்தேஷ்முக் என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% வந்து சர்தேஷ்முகி என்னும் வரி மூலம் பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசாய்கள் தேஷ்முக்குகளின் பிரதம தலைமையாக சர்தேஷ்முக் திகழ்ந்தார். அப்போ தேசாய்கள் தேஷ்முக்குகளோட பிரதம தலைமையாக வந்து சர்தேஷ்முகி அப்படின்றவர் திகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பதவியோட நேம் கொடுத்துருக்காங்க. மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஷ்முக்காக சிவாஜி தான் விளங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிவாஜி இதோட இராணுவ அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை அப்படின்ற 4 பிரிவுகள் இருந்தன. கொரில்லா போர் முறையினாலே இது மராத்தியர்கள் தான் இல்லையா, ஸோ தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா போர் முறையில் வீரர்கள் சிறந்து விளங்கினார்கள். அதுக்கப்புறம் ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள் என காலாட்படை வந்து பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் தலைமை வகித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட இருந்த குதிரைப்படையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாரி நௌபத் வந்து குதிரைப்படையின் தலைமை தளபதி ஆவார். ஸோ நான் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா, சாரி நௌபத் அப்படிங்கிற வந்து குதிரைப்படையோட தலைமை தளபதி. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா ஹஜாரி அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு கீழே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜமால்தார் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு கீழே, ஹவில்தார் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ நான் தான் எழுதிக்கேன், சாரி நௌபத், அடுத்ததாக ஹஜாமர், ஜமல்தார், ஹவில்தார். இவங்கெல்லாம் அப்படியே குதிரைப்படை பிரிவில் இருக்கிற முதல் தலைவர்லேருந்து அப்படியே படிப்படியாக வர்றவங்க. இவங்களுக்கு கீழெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, முக்கியமானது தான். அடுத்ததாக அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் வந்து பர்கிர்கள் அப்படின்றோம். தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் வந்து ஷைலைதாரர்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டார்கள். ஸோ அரசுக்கிட்ட குதிரை வாங்கி இது பண்ணால் அவங்க வந்து பர்கிர்கள். தாங்களாகவே குதிரை ஏற்பாடு செஞ்சு அதை வந்து இது பண்ணாங்கன்னா ஷைலைதாரர்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. குதிரைப்படை வீரர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீதி அப்படின்னு பார்க்கும்போது கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை இருந்தது. கிரிமினல் வழக்குகளை வந்து பட்டேல்கள் விசாரித்தனர். சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகளை வந்து தலைமை நீதிபதி நியாயதேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு விசாரித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஹாஜிர் மஸ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது. ஸோ சிவாஜி காலத்தில் இருந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தோட பேர் வந்து ஹாஜிர் மஸ்லிம். அடுத்ததாக பேஷ்வாவோட ஆட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் வந்து சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர் ஆவார். நம்ம அஷ்டபிரதானாக ஏற்கனவே பார்த்தோம், 8 பேர் அடங்கிய அவை அப்படின்னு. இது வந்து ராஜாக்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்காக இது வச்சுருந்தாங்க. இதில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பேஷ்வா, அதாவது பிரதம மந்திரின்னு அழைக்கப்பட்டார். இவர் தான் வந்து இந்த அஷ்டபிரதான், இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் பேஷ்வா, இவர் மிகுந்த ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் பேஷ்வா என்ற பாரசீக சொல்லோட பொருள் என்னென்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஷ்வான்ற பேர் வந்து பாரசீக மொழியில் உள்ளது பொருள் சொல். அடுத்ததான் பாலாஜி விஸ்வநாத், அதாவது முதல் பேஷ்வா, அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாகீர்கள்னால் நிலம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்,
ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீளமாக கொடுக்கறதுக்கு பதிலாக பொருளாக, அதாவது சாரி இது அவங்களோட சேல்ரியை வந்து காசாக கொடுத்தாங்க. அது வந்து சிவாஜியோட காலத்தில் மாற்றினாங்க. ஆனால் இந்த பேஷ்வாவோட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஜாகிர், அதாவது நிலத்தை வந்து அவங்களுக்கு அவங்களோட சேல்ரியாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நடைமுறை வந்து பேஷ்வாக்கள் காலத்தில் திரும்பவும் வந்துச்சு. அடுத்ததான் முதலாம் பாஜிராவ். இவர் அடுத்ததாக உள்ள பேஷ்வா. இவர் பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு அவரது மகன் முதலாம் பாஜிராவ் வந்து 1720 மன்னர் ஷாஹுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகலாயரின் கட்டுப்பாட்டில் இருந்த பந்தேல் கண்டை அவர் விடுவித்தார். யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் பாஜிராவ். அடுத்ததாக பேஷ்வாவுக்கு சிம்மப்பணமாக விளங்கிய தலைமை தளபதி திரிம்பக் ராவ் அப்படிங்கிறவர் வந்து 1731 பரோடா அருகே தபாய் அப்படின்ற இடத்துல போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். தலைமை தளபதியின் பதவியையும் பேஷ்வா வந்து ஏற்றுக்கொள்வார். மராத்தியருடன் ஆங்கிலேயர் நட்புறவை ஏற்படுத்தியதன் மூலம் தக்காண பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாலாஜி பாஜிராவ் வருவார். இவர் அடுத்த பேஷ்வா. பாஜிராவ் மறைவுக்கு பிறகு பாலாஜி பாஜிராவ் பேஷ்வாவாக பதவியேற்றார். இவர் வந்து நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கர்நாடக தாக்குதல்கள். ஆற்காடு நவாப்பின் மருமகன் சந்தா சாஹிப் வந்து திருச்சிராப்பள்ளியை வந்து கைப்பற்றிய பிறகு தஞ்சாவூரை வந்து முற்றுகையிடப்போவதாக வந்து அச்சுறுத்துவார். இதனால் தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியர் ஷாஹு வந்து பேஷ்வா சாஹு வந்து உதவி கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்ற பேஷ்வா வந்து தனது மைத்துனர் ரகுஜி போன்ஸ்லேவை தஞ்சாவூருக்கு அனுப்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1740 வந்து ரகுஜி போன்ஸ்லே ஆற்காடு நவாப் தோஸ் அலியை வீழ்த்தி கொன்றார். அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றதா சொன்ன அந்த சந்தா சாஹிப் இருக்கார் இல்லையா, அவரை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா உத்கீர் போர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள போர் பற்றி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அதை வந்து கர்நாடக போராக இருந்தாலும் சரி, இல்லை மைசூர் போராக இருந்தாலும் சரி, இல்லை ஆங்கில மராத்திய போராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அதோடய இயர் என்ன, அந்த போர் நடந்த இயர் என்ன, யாருக்கும் யாருக்கும் இடையில வந்து நடந்தது, யார் வந்து ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது உடன்படிக்கை கடைசியாக போட்டாங்களா, இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உள்ளே இருக்கும் உள்ளே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, இவர் வந்து இவரை கொன்னார், இவர் வந்து இந்த இடத்துல வச்சு இது பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் டெப்த்தாக உள்ள போய் படிக்க வேண்டாம். எந்த இயரில் நடந்தது, யார் யார் கலந்துக்கிட்டாங்க, அதில் யார் வெற்றி பெற்றாங்க, உடன்படிக்கை எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது, அதுபோக மொத்தமாக அந்த ஓவரால் அந்த போரில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஸோ உத்கீர் போர் அப்படிங்கிறது வந்து 1760 இது வந்து சதாசிவராவ் தலைமையில் பேஷ்வா அனுப்பிய இராணுவம் 1760 நடந்த உத்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது. மராத்தியரின் இராணுவ பலத்துக்கு கடைசி கட்டமாக இந்த வெற்றி அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகலாயரின் ஆட்சியை குறிவைத்தே மராத்தியர் செயல்பட்ட காரணத்தால் அவர்கள் வந்து 1752 டெல்லியில் நுழைந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. டெல்லியை விட்டு ஆப்கானியரையும் ரோஹில்கல்களையும் விரட்டியடித்தார்கள் அப்படின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தில்லி மீதான பேஷ்வாவின் தேவையற்ற ஆர்வம் வந்து பல பிரதேச ஆட்சியாளர்களின் எதிர்ப்பை சம்பாதித்தது. ஸோ இந்த பேஷ்வாக்களும் வந்துட்டு யார் கூடனா இவங்க கூட போய் ஆங்கிலேயர் கூட போய் சேர ஆரம்பிச்சிருவாங்க. மூன்றாவது பாணிபட் போர் கொடுத்துருக்காங்க. 1761 நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் 1761 வந்து மூன்றாவது பாணிபட் போர் முக்கிய முடிவை கொடுத்ததாகும். இந்த போரில் வந்து மராத்தியர்களும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி வந்து இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்ற வழிவகுத்தது. ஸோ மூன்றாவது பாணிபட் போருக்கு அப்புறம் தான் வந்து ஆங்கிலேய அரசு முழுவதுமாக இங்கே வர ஆரம்பித்தாங்க. இந்த பாணிபட்டோட சூழ்நிலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. 1739 நாதிர்ஷாவின் தாக்குதல்கள் தொடங்கின. டெல்லி வந்து சூறையாடப்பட்டது. கோகினூர் வைரம் மதிப்பு மிகும் அயலாசனம் ஆகியவற்றை அவர் கைப்பற்றி சென்றார். அதாவது நாதிர்ஷா வந்து இங்கே இருந்து கோகினூர் வைரத்தையும் மதிப்பு மிக அயலாசனத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். 1747 நாதிர்ஷா கொல்லப்பட்ட பிறகு அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறுவார். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட, ஸோ இது ஃபுல்லாமே இந்த பாணிபட் போரில் என்ன நடந்ததுன்னு பற்றி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலருந்து இது வரைக்கும் நிறுத்தினார் அப்படிங்கிற வரைக்கும். அடுத்ததாக பாணிபட் போரோட விளைவுகள் பற்றி பார்க்கலாம். 1761 ஜனவரி 14 மூன்றாவது பாணிபட் போர் நடந்தது. இதில் வந்து மராத்தியரின் இராணுவம் முற்றிலுமாக அழிந்தது. பேஷ்வாவின் மகன் விஸ்வாஸ் ராவ், சதாசிவராவ் மற்றும் எண்ணற்ற மராத்திய தளபதிகள் வந்து கொல்லப்பட்டனர் கொடுத்துருக்காங்க. போர்க்களத்தில் கிட்டத்தட்ட 28,000 பேர் உடல்கள் கிடந்தன.
ஸோ அவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரகுநாத் ராவின் மகன் இரண்டாம் பாஜிராவ் இவர் தான் வந்து பதவியை ஏற்றார். அவரே வந்து கடைசி பேஷ்வா அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அதுவும் போக நீங்கள் வந்து சிவாஜியோட காலத்தில் கடைசியாக இருந்த ராஜா யார், அடுத்ததான் இந்த பேஷ்வா காலத்தில் கடைசியாக இருந்த ராஜா வந்து இரண்டாம் பாஜிராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல யார் அந்த வம்சத்தை தொடங்கினாங்க, அடுத்ததான் கடைசியாக இருந்தவங்க. அதே மாதிரி எல்லா இதுலேயுமே பார்த்துக்கோங்க, அதாவது சிவாஜியோட காலத்துலேயும் சரி, அடுத்ததான் பேஷ்வாவோட காலத்துலேயும் சரி, யார் வந்து ஃபஸ்ட்டு அண்ட் யார் வந்து லாஸ்ட்டு, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆங்கிலேய மராத்திய போர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர், போர்கள் எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மகாதஜி சிந்தியாவும் நாக்பூரின் போன்ஸ்லேவும் ஆங்கிலேய ஆதரவாளர்களாக ஆனதை அடுத்து மராத்தியர் வந்து சால்சத், தானே ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்க நேரிட்டது. சால்பை உடன்படிக்கைப்படி 1782 ரகுநாதராவ் கட்டாய ஓய்வு பெற வைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சால்பை உடன்படிக்கை வந்து முதலாவது ஆங்கிலேய மராத்திய போர், அதில் போடப்பட்டதுதான் இந்த சால்பை உடன்படிக்கை, எப்போன்னா 1782. ஸோ இதில் முக்கியமாக சொல்லப்படுறவர் வந்து யாருன்னா ரகுநாதராவ். ஸோ இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர், இந்த ரகுநாதராவர்கள் இருக்கார் இல்லையா, இவரோட மகன் வந்து இரண்டாம் பாஜிராவ் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார். ஆங்கிலேயரின் உதவியை ஏற்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ கவர்னர் ஜெனரலாக அப்போது இருந்த வெல்லஸ்லி பிரபு வந்து பேஷ்வா மீது துணைப்படை திட்டத்தை திணித்தார். 1802 பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2.6 மில்லியன் வருமானம் ஈட்டக்கூடிய நிலப்பகுதி கொடுக்கப்பட வேண்டும், இதுதான் வந்து அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை வந்து முன்னணியில் இருந்த எல்லா மத்திய மராத்திய அரசுகளும் வந்து இதை எதிர்த்தன, இந்த மோசமான ஒப்பந்தத்தை ஒதுக்கி தள்ளின. அதனால் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் மூண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மராத்திய தலைவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டனர், துணைப்படை திட்டம் ஏற்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இரண்டாவது மராத்திய போரோட ரிசல்ட்டு. அடுத்ததான் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் பற்றி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் மராத்திய கூட்டமைப்பை உருவாக்க ஆங்கிலேயருக்கு எதிராக சிந்தியா, போன்ஸ்லே, கோல்கர் ஆகியோருடன் சதித்திட்டம் தீட்டியதாக பேஷ்வா மீது குற்றச்சாட்டப்பட்டு இவர் வந்து 1817 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆட்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர், இதில் வந்து பூனா ஒப்பந்தம் 1817. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கும்போது, மராத்திய கூட்டமைப்பின் தலைமையிலிருந்து பேஷ்வா பதவி விலகினார், கொங்கண பதவியை ஆங்கிலேயருக்கு வழங்கியதோடு கேக்வாரின் சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாஜிராவ் ஓடிக்கொண்டே இருந்தார். அவரது படைகளை அஸ்தா, கிர்கி, கோர்கான் ஆகிய பகுதிகளில் ஜெனரல் ஸ்மித் வீழ்த்தினார். 1818 பாஜிராவ் வந்து என்ஃபில்ஸ்டனிடம் சரணடைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரோட விளைவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா முறையை ரத்து செய்ய ஆங்கிலேயர்கள் அனைத்து பேஷ்வா பகுதிகளையும் இணைத்து கொண்டனர். முறைப்படி ஜாகிர்களை கொண்டிருந்தவர்களின் நிலம் அவர்களுக்கே வழங்கப்பட்டது. ஜாகிர்னாலும் நிலம்தான். இரண்டாம் பாஜிராவ் வந்து 1851 மரணம் அடையும் வரைக்கும் வருடாந்திர ஓய்வூதியத்தின் கீழ் சிறை கைதியாகவே விளங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஷ்வா முறையை வந்து ஒழிச்சது தான் வந்து முக்கியமாக அவங்க பண்ணது, ஆங்கிலேயர்கள் பண்ணது. அடுத்ததான் சிவாஜியின் வழித்தோன்றலான பிரதாப் சிங், இவர் வந்து சதாராவில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கத்தை அரசராக உருவாக்கப்பட்டார். அதுக்கப்புறமா வந்து முதலாம் பாஜிராவால் உருவாக்கப்பட்ட போன்ஸ்லே, கோல்கர், சிந்தியா ஆகியோரின் பகுதிகளை உள்ளடக்கிய மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர் அப்போ தானே உள்ளே நல்லா வர முடியும். அதுக்காக பூனாவின் அரசு பிரதிநிதியாக இருந்த மவுண்ட் ஸ்டூவர் என்பில்ஸ்டோன் பம்பாய் ஆளுநராக ஆனார். அடுத்ததான் பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பேஷ்வா அப்படிங்கிறவர் தான் வந்து முதன்மை அமைச்சர். இவர் வந்து சிவாஜியின் அஷ்டப்பிரதான கட்டமைப்பில் ஒருவர். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இது வாரிசு முறையில் மரபு வழியாக கிடைப்பது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலாஜி விஸ்வநாத்தின் புத்தி கூர்மை, அதாவது ஃபஸ்ட்டு பேஷ்வாவாக இருந்தார் இல்லையா பாலாஜி விஸ்வநாத், இவரோட புத்தி கூர்மை வந்து பேஷ்வாவின் பதவியை சிறப்பு மிக்கதாகவும் மரபு வழி சார்ந்ததாகவும் மாற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசு மத தலைமையாகவும் இந்த பேஷ்வாக்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டனர். அடுத்ததாக மத்திய செயலகம், அதாவது மராத்திய நிர்வாகத்தோட மையம் வந்து பூனாவில் இருந்த பேஷ்வா தலைமைச் செயலகமாகும். இங்கே வந்து அனைத்து வருவாய்கள், அனைத்து மானியங்கள், ஆளுகையின் கீழிருந்த வெளிநாட்டு பகுதிகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட தொகை அனைத்தும் தினசரி பதிவேட்டில் வந்து இங்கே பராமரிக்கப்பட்டன.
அடுத்து மாகாணங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய மாகாணங்கள் சர சுபாஸ்தாரர்கள் என்றழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன. மாகாணங்களின் கீழ் இருந்த மண்டலங்கள் வந்து சுபாக்கள் மற்றும் பிராந்துகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. மாகாணங்கள் ரெண்டாக பிரித்து அழைச்சிருக்காங்க. அடுத்ததாக மம்லத்தார் காமவிஸ்தார் ஆகியோர் வந்து மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கினார்கள். ஸோ இந்த ரெண்டு மாகாணங்களாக பிரித்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து மம்லத்தார் காமவிஸ்தார் வந்து பிரதிநிதிகளாக விளங்கினாங்க. அடுத்ததாக தேஷ்முக் தேஷ்பாண்டே ஆகியோர் வந்து மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்து கொண்டனர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கணக்குகளை அரசோட கணக்குகளை கவனிச்சுக்கிட்டாங்க, தேஷ்முக் தேஷ்பாண்டே. அடுத்ததான் மம்லதார்கள் காமவிஷ்தார்கள் ஆகியோரின் நடவடிக்கைகளை கண்காணிப்பவர்களாகவும் இவர்கள் வந்து விளங்கினார்கள். யாருன்னா தேஷ்முக்கும் தேஷ்பாண்டேயும். பொது பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்கும் வகையில் வந்து மராத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பெரும் தொகையை வந்து ரசத் அப்படின்ற பேரில் முன்பணமாக மம்லத்தார்கள் மற்றும் இதர அதிகாரிகளிடமிருந்து வசூலித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில பேங்க்கில் வேலைக்கு போகும்போது கூட, அந்த ப்ரைவேட் பேங்க்லலாம் போகும்போது கூட அட்வான்ஸ் கட்ட சொல்லுவாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி அங்கே அப்போவே பண்ணியிருக்காங்க. என்னென்னா முன்பணமாக ஒரு தொகையை வந்து அவங்க வந்து அரசுக்கு கட்டணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ எழுத்தர்களுக்கும் இதர அடிநிலை ஊழியர்களுக்கும் ஆண்டில் 10 அல்லது 11 மாதங்கள் ஊதியம் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிராம நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. பட்டேல் வந்து தலைமை கிராம அதிகாரியாக விளங்கினார். அவர் அரசின் வருவாயை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தார். அவருக்கு அரசு ஊதியம் தரவில்லை, ஆனால் அவரது பதவி வந்து மரபு வழி சார்ந்ததாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிராம அதிகாரியாக யார் விளங்கினா, தலைமை கிராம அதிகாரியான்னு பார்க்கும்போது பட்டேல். பட்டேலுக்கு உதவியாக வந்து குல்கர்ணி அல்லது கணக்காளர் மற்றும் ஆவண காப்பாளர் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தச்சர் கொல்லர் மற்றும் இதர கிராம தொழில் சார்ந்தவர்கள் வந்து கட்டாய வேலையை செய்தனர். கட்டாய வேலை செய்தர் அப்படிங்கிறது வந்து பேகர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததான் நகர நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி கொத்வால் என்று அழைக்கப்பட்டார். ஸோ இங்கே பார்த்தோம், கிராம தலைமை அதிகாரி வந்து பட்டேல், நகர மற்றும் மாநகரங்களின் தலைமை அதிகாரி வந்து கொத்வால். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நகர காவல்துறையின் தலைவராகவும் நீதிபதியாகவும் அவர் செயல்பட்டார். அதாவது இந்த கொத்வாலை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வருவாய் ஆதாரங்கள். நில வருவாய் தான் முக்கிய வருவாயாக இருந்தது. நிலவரியை வசூலிக்க குத்தகை நடைமுறையை பின்பற்றினார்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நிலம் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டது. கிராமத்தினர் வந்து பூர்வக்குடிகளாக இருந்தனர், அவர்கள் வசம்தான் வந்து காடு இருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சவுத் மற்றும் சதேஷ் முகி ஆகியன இதர வருவாய் ஆதாரங்களாக விளங்கினார். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு வரிகளை பற்றி. அதோட சவுத் அப்படிங்கிறத வந்து கீழ்கண்ட வகையில் பிரிச்சிருக்காங்க. ஆட்சியாளருக்கு வந்து 20% வரி, மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு வந்து 66% வரி, பிறப்பில் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சீவுக்கு 6% வரி, வரி வசூல் செய்வதற்கு வந்து 3%. ஸோ இதெல்லாமே வந்து சவுத் வரியில் இருக்கிற வகையில் பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தவறாக கொடுத்துட்டு எது தவறுன்னு கேட்கலாம். அடுத்ததாக தனியார் நாணய தொழிற்சாலைகளும் 1760 வந்து மூடப்பட்டு ஒரே ஒரு மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனியார் நாணய தொழிற்சாலை இருந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து நாணயங்களை அச்சிடுவாங்க இல்லையா, அதனால் அந்த தனியார் தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு அரசே வந்து ஒரு மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அது எப்போன்னா 1760. அடுத்ததான் தேஷ்முக் தேஷ்பாண்டே வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி அப்படின்னு ஒரு 11 வரி கொடுத்துருக்காங்க இங்கே பாயிண்ட் பண்ணி. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் மராத்திய அரசு நிதி சிக்கலில் இருந்தபோது வந்து அனைத்து நில உடைமையாளர்களுக்கும் வரி விதித்தது. அது வந்து வரி செலுத்துபவரின் 1 வருட வருமானத்துக்கு சமமான வரியாக குர்ஜா பட்டி அல்லது தஸ்தி பட்டி வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மராத்திய அரசு வந்து நிதி சிக்கலில் இருந்தபோது கொண்டு வரப்பட்ட வரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது குர்ஜா பட்டி அல்லது தஸ்தி பட்டி அப்படின்ற வரியை வசூலித்தாங்க. பணப்பத்திரங்களின் மீது வந்து 20% கட்டணம் வசூலிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் காவல்துறை கட்டமைப்பத்தை கொடுத்துருக்காங்க. மகர்கள் காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் ஈடுபட்டனர். நகரப்பகுதிகளில் வந்து கொத்வாலுக்கு நீதி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, நகர மற்றும் மாநகர பகுதிகளில் தலைமையாக இருக்கிறது வந்து கொத்வால். இவருக்கு வந்து நீதி மற்றும் காவல்துறை அதிகாரங்களும் கூட வழங்கப்பட்டிருந்தன. இது வந்து கொத்வாலோட கூடுதல் பணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீதித்துறை.
பஞ்சாயத்து என்பதும் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். மறுவிசாரணையும் நடந்தது. மம்லத்தாரிடம் மேல்முறையீடுகள் செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல்முறையீடுனாலே அதை விசாரிக்கிறது வந்து மம்லத்தார். அடுத்ததாக இராணுவம் பற்றி கொடுத்துருக்காங்க. பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய இராணுவ அமைப்பு முகலாய இராணுவ அமைப்பை போன்று அமைக்கப்பட்டது. அப்போ பேஷ்வாக்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு இராணுவ அமைப்பை கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது முகலாயரை பின்பற்றி அவங்களோட இராணுவ அமைப்பு படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பை வந்து பேஷ்வாக்கள் பின்பற்றவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜி எப்படி வந்திருந்தார்னா, மராத்திய பகுதிகளிலிருந்து சிவாஜி படை வீரர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் பேஷ்வாக்கள் வந்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அதோட அனைத்து வகுப்புகளிலும் இருந்து படை வீரர்களை சேர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானதான் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குதிரைப்படை அப்படின்னு பார்க்கும்போது மராத்திய இராணுவத்தின் முக்கிய பலமாக குதிரைப்படை இருந்தது. ஒவ்வொரு ஜாகிர்தாரும், அதாவது நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குதிரைப்படை வீரர்களை பொது சேர்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் வைத்திருந்த குதிரைகளின் தரத்தை வைத்து மூன்று வகைகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக காலாட்படையும் ஆயுதப்படையும். குதிரைப்படையில் சேவை புரிய மராத்தியர் அதிக ஆர்வம் காட்டினார்கள். மராத்திய வீரர்களுடன் ஒப்பிடுகையில் மராத்திய காலாட்படையில் இருந்த அராபியர், ரோஹில்லாக்கள், சீக்கியர், சிந்திகள் ஆகியோருக்கு அதிக ஊதியம் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது குதிரைப்படையும் காலாட்படையும் ஒப்பிடும்போது குதிரைப்படையை விட காலாட்படைக்கு தான் அதிகமான வருவாய் கொடுத்துருக்காங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் குதிரைப்படையில் தான் வந்து மராத்தியர்கள் அதிகம் ஆர்வம் காட்டினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கடற்படையை பற்றி கொடுத்துருக்காங்க. கப்பம் போக்குவரத்தில் சுங்க வரிகளை வசூரிப்பது ஆகியனவும் மேற்கொள்ளப்பட்டன. பாலாஜி விஸ்வநாத் கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் வந்து கடற்படை தளங்களை கட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கப்பல் போக்குவரத்தில் சுங்க வரிகளை வசூலிப்பது இருந்தது. அதோட கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை அமைத்தது யாருன்னு கேட்டால் அது வந்து முதல் பேஷ்வாவாக இருந்த பாலாஜி விஸ்வநாத். அடுத்ததாக தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நிறுவப்படுவதற்கான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயர் வந்து தனது ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பை உருவாக்கினார். தமிழகம் வந்து செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை அப்படின்னு மூணு பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. இந்த புதிய முறைப்படி வந்து துணைத்தலைவர்கள் பாளையக்காரர்களுக்காக நியமிக்கப்பட்டனர். ஆண்டு வந்த அந்த பகுதிகள் வந்து பாளையங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சாம்ராஜ்யத்தின் பகுதியாக முதலில் இருந்த தஞ்சாவூர் வந்து பிறகு பாண்டிய அரசின் பகுதியாக உருவானது. அதுக்கப்புறமா சுல்தானின் பகுதியாக மாறினது. அதுக்கப்புறம் நாயக்கர் கைகளும் சென்றது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோழர் வந்து தஞ்சாவூர் ஆண்டிருக்காங்க, அடுத்ததாக பாண்டியர்கிட்ட, அடுத்ததாக சுல்தான்கள்கிட்ட, அடுத்ததாக நாயக்கர் கைகளுக்கு மாறினது. மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் நாயக்கரிடையே நிலவிய பகை வந்து கடைசியில் 1273 தஞ்சாவூரில் நாயக்க ஆட்சியை முடிவுறச் செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து நாயக்க ஆட்சியை முடிவு பெற்றதுன்னா 1673. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி வந்து தன்னை அரசனாக அறிவித்தார். இவ்வாறாக மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூரில் துவங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலோட மராத்தியரோட ஆட்சி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் லெசனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.